கோவிஷீல்டு தடுப்பூசி விலையை தற்போது சீரம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கொரோனா காலத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி அதிக அளவில் போடப்பட்டு வரக்கூடிய சூழலில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலையை உயர்த்தி சீரம் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே கோவிஷீல்டு தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் கோவிஷீல்டின் தடுப்பூசியின் தயாரிப்பும் உற்பத்தியும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலையை தற்போது உயர்த்தி சீரம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. மாநில அரசுகளுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி 400 ரூபாய்க்கு வழங்கப்பட உள்ளதாக சீரம் நிறுவனம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தளவுக்கு 250 ரூபாய்க்கு தற்போது கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டு வரும் நிலையில் மாநில அரசுகளுக்கே தற்போது 400 ரூபாய்க்கு கோவிஷீல்டு தடுப்பூசி வழங்கப்படும் என சீரம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது தனியார் மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசி 600 ரூபாய்க்கு வழங்கப்படும் எனவும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்து வழங்கப்படும் எனவும் சீரம் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பூசிக்கான விலையை தற்போது உயர்த்தி சீரம் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மாநில அரசுகளுக்கு 400 ரூபாய்க்கு வழங்கப்படும் எனவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி 600 ரூபாய்க்கு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசிகள் நேற்று டிஎம்எஸ் வளாகத்திற்கு வந்தடைந்தன. அதன்படி தற்போது சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கான விலையை உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே 250 ரூபாய்க்கு தனியார் மருத்துவமனைகளில் வழங்கப்பட்ட அந்த கோவிஷீல்டு தடுப்பூசியினுடைய விலை தற்போது 600 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாநில அரசு மருத்துவமனைகளில் கோவிஷீல்டு தடுப்பூசி இலவசமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் மாநில அரசுகளுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி தற்போது 400 ரூபாய்க்கு வழங்கப்படுவதாக சீரம் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதுமே பல்வேறு இடங்களில் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு நிலவி வந்த சூழலில் அதன் உற்பத்தியை பெருக்குவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அந்த உற்பத்தி நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த உற்பத்திக்கான விலையை தற்போது சீரம் நிறுவனம் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசுக்கு ஒரு டோஸ் தடுப்பூசியின் விலை 250 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலையை தற்போது உயர்த்தி சீரம் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மாநில அரசுகளுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி 400 ரூபாய்க்கு வழங்கப்படும் எனவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி 600 ரூபாய்க்கு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து சீரம் நிறுவனம் தயாரிக்கப்படும் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்து உற்பத்தியில் 50% மத்திய அரசுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏற்கனவே மத்திய அரசுக்கு ஒரு டோஸ் 250 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வந்தது. தற்போது கோவிஷீல்டு தடுப்பூசியின் தட்டுப்பாடு காரணமாக தற்போது விலையை உயர்த்தி சீரம் நிறுவனம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மாநில அரசுகளுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி 400 ரூபாய்க்கு வழங்கப்படும் எனவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி 600 ரூபாய்க்கு வழங்கப்படும் எனவும் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனால் தனியார் மருத்துவமனைகளில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலை உயரும் அந்த சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் அரசு மருத்துவமனைகளில் இதுவரை இலவசமாக கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டு வந்த நிலையில் மாநில அரசுகளுக்கே தற்போது 400 ரூபாய்க்கு கோவிஷீல்டு தடுப்பூசியை வழங்க சீரம் நிறுவனம் அதன் விலையை உயர்த்தி அறிவித்திருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தளவுக்கு ஒரு டோஸுக்கு 250 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கோவிஷீல்டு தடுப்பூசி மாநில அரசுகளுக்கு பொறுத்தளவுக்கு 400 ரூபாயாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் தடுப்பூசியின் தட்டுப்பாடு காரணமாக தடுப்பூசியின் விலை உயர்ந்திருக்கிறது. சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசிக்காக தற்போது அந்த விலையை உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 400 ரூபாய்க்கு மாநில அரசுகளுக்கும் 600 ரூபாய்க்கு தனியார் மருத்துவமனைகளுக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி வழங்குவதாக சீரம் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனால் பல்வேறு இடங்களில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலை மக்களுக்கு செல்லும் பட்சத்தில் உயரும் அந்த சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. உற்பத்தியில் 50% மத்திய அரசுக்கு தொடர்ந்து வழங்குவதாகவும் சீரம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு நிலவி வந்த சூழலில் தடுப்பூசியின் உற்பத்தியை பெருக்குவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அந்த உற்பத்தி நிறுவனங்களோடு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதனையடுத்து தற்போது ஏற்கனவே டிஎம்எஸ் வளாகத்திற்கு நேற்று 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வந்து சேர்ந்தன. தற்போது சீரம் நிறுவனம்
கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரித்து வரக்கூடிய அந்த சீரம் நிறுவனம் அந்த தடுப்பூசிக்கான விலையை உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசுக்கு 250 ரூபாய்க்கு ஒரு டோஸ் என்ற அந்த தடுப்பூசியை வழங்கி வந்த சூழலில் தற்போது மாநில அரசுகளுக்கு அந்த விலையை உயர்த்தி உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசின் மூலமாக மாநில அரசுகள் இந்த தடுப்பூசியை பெற்று வந்த சூழலில் இனி மாநில அரசுகளே இந்த தடுப்பூசியை நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்த சூழலில் மாநில அரசுகளுக்கு 400 ரூபாய்க்கு கோவிஷீல்டு தடுப்பூசி வழங்கப்படும் என்று சீரம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதேபோல தனியார் மருத்துவமனைகளில் ஏற்கனவே 250 ரூபாய்க்கு தடுப்பூசி போடப்பட்டு வந்த நிலையில் தற்போது தனியார் மருத்துவமனைகளுக்கு 600 ரூபாய்க்கு கோவிஷீல்டு தடுப்பூசி விற்கப்படும் எனவும் சீரம் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மத்திய அரசு அறிவித்தபடி தங்களது உற்பத்தியில் 50% மட்டுமே மாநில அரசு தனியார் மருத்துவமனைக்கு வழங்கப்படும் என்றும் மத்திய அரசுக்கு தனது மொத்த உற்பத்தியில் 50% தொடர்ந்து வழங்க இருப்பதாகவும் சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசி குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு மாநில அரசுகள் கோவிஷீல்டு தடுப்பூசி மட்டுமல்லாமல் பல்வேறு தடுப்பூசிகளை நேரடியாக பெற்றுக் கொள்வதற்காக மத்திய அரசிடம் கோரியிருந்த சூழலில் தற்போது மாநிலங்கள் கோவிஷீல்டு தடுப்பூசியை நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போது கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் 250 ரூபாய்க்கு தடுப்பூசி போடப்பட்டு வந்த சூழலில் தற்போது 600 ரூபாய்க்கு அந்த தடுப்பூசி விற்கப்படுவதாக சீரம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இதனால் 250 ரூபாய்க்கு போடப்பட்டு வந்த அந்த கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலையானது பொதுமக்களுக்கு இனிமேல் 600 ரூபாய்க்கு வழங்கப்படுவதாகவும் அந்த அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. மொத்த உற்பத்தியில் 50% மத்திய அரசுக்கு தொடர்ந்து வழங்கவிருப்பதாகவும் சீரம் நிறுவனம் தனது அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலையை தற்போது உயர்த்தி சீரம் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டாக்டர் ரவீந்திரநாத். தற்போது சீரம் நிறுவனம் கோவிஷீல்டுக்கான விலையை உயர்த்தியிருக்கிறது. சாமானியர்களுக்கு, அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போகக்கூடியவர்களுக்கு விலை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குமா? அரசு மருத்துவமனைகளுக்குமே கிட்டத்தட்ட தனியார், அதாவது மாநில அரசுகளுக்கு 400 ரூபாய்க்கு விற்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவமனைகளுக்குமே பணம் கொடுத்து போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப வந்து மத்திய அரசு இந்த விலையை கட்டுப்படுத்தாம அவங்களை வந்து எப்படி வேணாலும் வித்துக்கலாம்னு அனுமதிச்சது மிகப்பெரிய தவறு. இது வந்து ஒரு பேரிடர் காலத்துல இந்த மாதிரி வந்து தனியார் நிறுவனங்கள் தாங்களே விலை நிர்ணய போக்க வந்து அனுமதித்தது வந்து பெருந்தொற்று காலகட்டத்துல மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற செயலாகும். இன்னும் சொல்ல போல இந்த அப்படி காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அரசு என்ன செய்திருக்க வேண்டும், அனைத்து மருந்து உற்பத்தி நிறுவனங்களையும் கையகப்படுத்தி மருந்துகளை தானே உற்பத்தி செய்திருக்க வேண்டும். அதை இந்த அரசு செய்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தை பயன்படுத்தி போட்டு ஒரு சில மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 10,000 ரூபாய் வருவாய் தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. இது வந்து மோசமான போக்காகும், இது வந்து ஏற்படுதல்ல. அதே போல பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே வந்து இங்கிலாந்து அரசாங்கம் இங்கிலாந்துல வந்து ஆஸ்ட்ராஜெனிக்கா தடுப்பூசியை வந்து இந்தியாவோட விலை குறைவுடன் வந்து கொள்முதல் பண்ணாங்க. இந்திய அரசாங்கம் அதே ஆஸ்ட்ராஜெனிக்காவோட கோவிஷீல்டு வேக்சினை வந்து இங்கிலாந்தை விட அதிக விலை கொடுத்தா இந்தியாவில வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவே வந்து தவறான நடைமுறை என்று நாங்க சுட்டி காமிச்சோம். அப்படிப்பட்ட இந்தியாவில வந்து யார் விலை நிர்ணயித்தது? கோவிஷீல்டு கோவேக்சினுக்கான தடுப்பூசிக்கான விலையை நிர்ணயித்தது யார்? அந்த கேள்விக்கு அதனால பதில் கிடைக்கல. அப்ப வந்து இஷ்டத்துக்கு பிரதமரே வந்து எல்லா விதமான முடிவுகள் எடுக்கக்கூடிய போக்கு இருக்கிறது. எனவே வந்து ஒரு ட்ரக், ஏற்கனவே வந்து ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர்லாம் இருக்கு, டிபிசிஓலாம் இருக்கு, மருந்து விலையில கட்டுப்பாடு செய்வதற்கான அமைப்புலாம் இருக்கு. அப்ப அந்த அமைப்புகள் எதுவுமே வந்து இதுல எல்லாம் தலையிடாம நேரடியாக மருந்து உற்பத்தி நிறுவனங்களே மருந்துகளோட விலை நிர்ணயிச்சிக்கலாம், தடுப்பூசிகளுடைய விலை நிர்ணயிச்சிடலாங்கிறத அனுமதிக்க முடியாது. எனவே இன்றைக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் ஈட்டு அனுமதிப்பது சரியில்லை. அதே போல மத்திய அரசு 30,000 ரூபாய் தடுப்பூசிக்காக வந்து பட்ஜெட்ல ஒதுக்கினாங்க. அந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு, யாரு கொடுத்தீங்க, அதே போல எந்தெந்த நிறுவனம் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்ல எவ்வளவு கோடி மக்களுக்கு அந்த 30,000 ரூபாய் தடுப்பூசி வழங்குவோம் என்பதை பற்றி எந்த விதமான தெளிவான விளக்கத்தையும் அரசு வழங்கவில்லை. அதே போல ஏற்கனவே மத்திய அரசு தரப்புலையும் மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர்களும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பீகார்ல எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணும்போதும் அனைத்து மக்களும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும் சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய மாநில முதல்வர் எடப்பாடி அவர்களும் தமிழ்நாட்டில் இலவசமா அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்படும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சூழலில் மாநில அரசுக்கு 400 ரூபாய் விலையிலையும் தனியாருக்கு 600 ரூபாய் விலையிலையும் வழங்கப்படணும்னு ஒரு நிறுவனம் வந்து அறிவித்திருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. எனவே மத்திய அரசாங்கம் ஒரு 2 குறிப்பிட்ட நிறுவனங்கள் மருந்து உற்பத்தி நிறுவனங்களை பல கோடி ரூபாய் பெரும்பாலுமான மதிப்புள்ள சொத்துக்களை ஈட்டுவதற்கு லாபத்தை ஈட்டுவதற்கு அனுமதித்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இது வந்து மத்திய அரசாங்கம் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுவதை விட சிறு அதாவது ஒரு சில முதலாளிகளுக்கு மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு தடுப்பூசி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு சாதகமாக
அவங்க லாபத்திற்காக கவலைப்படுவதாக தெரிகிறது. இது வந்து மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. டாக்டர் ரவீந்திரநாத், ஏற்கனவே இந்த கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு தான் மக்கள் முன்னுரிமை கொடுத்து அதிக அளவில் இப்போ தடுப்பூசிகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவக்கூடிய சூழலில் திட்டமிட்டு தான் இந்த விலை உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை வியாபார நோக்கத்திற்காக உயர்த்தப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? இது வணிக நோக்கம் தான், நிறுவனங்கள் லாப நோக்கத்தில் தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன ஆகும்னாக்க, பதுக்கல் வந்துடும். இப்போ அவங்க வாங்கி பதுக்கிவாங்க, 600 ரூபாய்க்கு வாங்கி பதுக்கிட்டு அவங்க வந்து 1000 ரூபாய்க்கு போடுறாங்க, 2000 ரூபாய்க்கு போடுறாங்க தனியார் நிறுவனங்களாம். அதை யாரும் கட்டுப்படுத்துறது? இப்போ ஏற்கனவே நாடு முழுவதும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கு, ரெம்டிசிவிர் பற்றாக்குறை இருக்கு, மருத்துவ பருக்கையில் கிடைக்கிற பெரிய பிரச்சனை இருக்கு, அத்தியாவசிய மருந்துகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது, பதுக்கிறாங்க, கலப்படம் செய்யறாங்க, எல்லாமே நடக்குது. இது எதையுமே வந்து தடுப்பாருக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்பது வருத்தமான விஷயமா இருக்குது. அதே போல இன்னைக்கு வந்து தடுப்பூசி பதுக்கி வைப்பதற்கான வாய்ப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுப்பது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. அதே போல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேஸ்டேஜ் சொல்றாங்க, தடுப்பூசி வந்து வீண் என்ற ஒரு கருத்தை மத்திய அரசு பரப்புகிறது. அது உண்மையிலே வீணா என்பதே கேள்விக்குரிய, அது வீணா என்பதை விசாரிக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், ஏற்கனவே வந்து பல பேருக்கு வந்து தனக்கு வேண்டியவர்களுக்கு பல பேருக்கு வந்து மறைமுகமாக அந்த தடுப்பூசியை பயன்படுத்தியிருக்கலாம் என்பது இந்த செய்தியில் வருகிறது. எனவே தடுப்பூசியில மிகப்பெரிய முறைகேடு நடப்பதாக தெரிகிறது. இது குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். உண்மையிலேயே 10% வேஸ்டேஜ் இல்ல 5% வேஸ்டேஜ் என்பதை வேஸ்டேஜா அல்லது சட்டத்துக்கு புறம்பாக விதிமுறைகளுக்கு புறம்பாக வேண்டிய நபர்கள் கொடுக்கப்பட்டார் என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இப்போ நிறுவனமே வந்து தடுப்பூசியுடைய விலை நிர்ணயத்தை என்பது பதுக்கலுக்கும் அதே போலவே லஞ்ச லாவண்யத்துக்கும் சாதாரண மக்களுக்கு தடுப்பூசி கிடைக்காத நிலையை உருவாக்கக்கூடிய சூழலை தான் அது ஏற்படுத்தும். டாக்டர் ரவீந்திரநாத், ஏற்கனவே தனியார் மருத்துவமனைகளை பொறுத்த அளவுக்கு 250 ரூபாய்க்கு இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இப்போ 600 ரூபாய்க்கு விற்கப்படுவதனால தனியார் மருத்துவமனைகளில் அதே 600 ரூபாய்க்கே விற்கப்படுவதற்கான வழி இருக்கா, இல்லை அதிகரிப்பதற்கான வழி இருக்கா? அதே போல அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தடுப்பூசி அதற்கும் விலை நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் வருமா, இல்லை தொடர்ந்து இந்த இலவசம் நீடிக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, இலவசம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இலவசமா போடுறேன்னு சொல்லுவாங்க, தட்டுப்பாடு எல்லாம் வழங்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, தனியாருக்கு வந்து 600 ரூபாய் கொடுத்த பிறகு அதே மாதிரி மாநில அரசுகளுக்கும் 400 ரூபாய் கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்கனாக்க, அரசு மருத்துவமனை இலவசம் வரங்கிறது வந்து குறைச்சிருவாங்க. படிப்படியா குறைக்கின்ற போது என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து அரசு மருத்துவமனை போறத வந்து கைவிட்டு தனியார்ட்ட போகலான்னு நினைப்பாங்க. இப்ப வந்து மருத்துவத்துறையில இருக்கிறதா இருக்கு, சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு போறது போல தனியார் மருத்துவமனைக்கு போற போக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா அரசு மருத்துவமனை போதிய வசதி இல்லை, அப்ப தனியார் மருத்துவமனை நோக்கி படையெடுக்கிறாங்க. அதே போலவே அரசு மருத்துவமனையில மருந்துல என்ன செய்வாங்க, நேரடியா வந்து தனியார் மருத்துவமனை தான் போவாங்க. மறைமுகமா எப்படிப்பட்டாலும் கூட தனியார் மருத்துவமனைகள் அந்த மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்திலே உதவக்கூடிய லாபம் ஈட்டுவதற்கு உதவக்கூடிய ஒரு பாலிசியை தான் மத்திய அரசு கடைபிடிக்கிறது. அது நாட்டு மக்களை பற்றி, ஏழை மக்களை பற்றி கவலைப்படுவது என்பது கடுமையான கண்டனத்தை. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி டாக்டர் ரவீந்திரநாத். அடுத்ததாக நோய் தொற்று சிகிச்சை நிபுணர் டாக்டர் அமலோர் பவநாதன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் அமலோர் பவநாதன். தற்போது இந்த சீரம் நிறுவனம் தடுப்பூசிக்கான விலையை உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க. மாநில அரசுகளுக்கே 400 ரூபாய்க்கும் அதே போல தனியார் மருத்துவமனைகளுக்கு 600 ரூபாய்க்கு கொடுக்க போறேன்றதை அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இது விலை உயர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு? இது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும். இது மிக மிக நியாயமற்ற செயல். ஏனென்றால் கடந்த வருடம் இந்தியாவில் லாக்டவுன் போட்டபோது லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியிலும் வறுமையிலும் வாழும்போது இந்த கம்பெனியினுடைய முதலாளியினுடைய வருமானம் மட்டும் 84.7% 5 மாதங்களில் உயர்ந்தது. 7.47 பில்லியன் டாலர்லேருந்து 13.8 பில்லியன் டாலரா கிட்டத்தட்ட 2 மடங்கு உயர்ந்தது. நாமெல்லாம் வறுமையில் இருக்கும்போது அவருடைய இன்கம் வந்து 5 மாதங்களில் இவ்வளவு பில்லியன் டாலர்ஸ் கையில் வச்சுட்டு இந்த சமயத்துல மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய சுமையை ஏத்துறது இந்த நிறுவனம் செய்யறது சரியே கிடையாது. அதுவும் இவர்களுக்கு வந்து வேக்சினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு 3000 கோடி வர உதவி செய்திருக்குது. இவ்வளவுத்தையும் எடுத்துக்கொண்டு இவர்கள் வந்து விலை ஏற்றுவது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல. அரசுகளை பொறுத்த அளவுக்கு தன்னிச்சையாக கோவிஷீல்டு இந்த மருந்தை வந்து மாநில அரசுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதனால இந்த விலையேற்றத்துக்கு மாநில அரசுகள் உட்பட்டே ஆக வேண்டுமா, அல்லது இந்த அரசு மருத்துவமனைகளை பொறுத்த அளவுக்கு தொடர்ந்து இலவசமாக இந்த மருந்து விநியோகம் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அரசாங்கங்களுக்கு வேற வழி இல்லை. இவர்கள் அரசு மருத்துவமனையில் இலவசமாகத்தான் செய்தாக வேண்டும். இதற்கான பண சுமை வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் மிக மிக அதிகமாகும். ஜிஎஸ்டியிலிருந்து மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் பல மாநிலங்களுக்கு சரியான அளவில் வந்து சேரவில்லை. இந்த சமயத்தில் இவ்வளவு பெரிய பண சுமையை மக்கள் மீது அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் மீது திணிப்பது எவ்வளவு சரி என்று தெரியவில்லை. மைய அரசு உடனடியாக சீரம் இதில் தலையிட்டு இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து பழைய ரேட்டே கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்திக்க வேண்டும். இது அரசாங்கத்தின் கடமை. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி டாக்டர் அமலோர் பவநாத். நன்றி.
கோவிஷீல்டு தடுப்பூசியை பொறுத்த அளவுக்கு சீரம் நிறுவனம் அதனுடைய விலையை உயர்த்தி தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மாநில அரசுகளுக்கு 400 ரூபாய்க்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கு 600 ரூபாய்க்கும் இந்த தடுப்பூசி விற்கப்படுவதாக அறிவித்திருக்கிறது. மக்கள் மத்தியில் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் இன்னும் அதிகபட்சமாக பணம் விநியோகிக்கப்படலாம் எனவும் தற்போது மருத்துவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.